விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு இங்கிலாந்தில் நீடித்து வந்த தடை நீக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் விடுதலை புலிகள் மீதான தடை நீக்க கோரிக்கை வலு சேர்க்க உதவுமா என்பது தொடர்பாக விரிவாக அலசலாம். முதலில் நம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். மதியழகன், தடை நீக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யுங்கள். விடுதலை புலிகள் அமைப்பு உலக நாடுகளின் பல்வேறு நாடுகளில் தடை விதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த அமைப்பு பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டதாக கூறிதான் இந்த தடையானது விதிக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல இங்கிலாந்திலும் இந்த தடையானது விதிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தடையினை இங்கிலாந்து நாட்டின் உள்துறை அமைச்சகம் இந்த தடை உத்தரவை ஏற்கனவே அமல்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் இந்த தடை உத்தரவை அகற்ற கோரி பிரிட்டன் நீதிமன்றத்தில் நாடு கடந்த தமிழீழ அரசு சார்பில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஜூலை மாதம் நடைபெற்ற விசாரணைக்கு பிறகு நேற்று பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பில் இலங்கையை தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அந்த அமைப்பு இங்கிலாந்தில் எந்த விதமான அசம்பாவித நாசகார செயல்களிலும் ஈடுபடவில்லை, எந்த விதமான தீவிரவாத செயல்களிலும் ஈடுபடவில்லை. எனவே பிரிட்டனில் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு தடை விதிப்பது என்பது சட்டவிரோதமானது, தவறானது. எனவே இந்த தடையானது நீக்கப்படுவதாக நேற்று பிரிட்டன் நீதிமன்றமானது ஒரு தீர்ப்பினை விதித்து வழங்கி இருக்கிறது. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் இந்த தீர்ப்பினை பிரிட்டன் நீதிமன்றமானது வழங்கி இருக்கிறது. ரீகன், இணைப்பிலிருந்து விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி மதியழகன். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வன்னியரசு இணைந்திருக்கிறார். விவரங்களை கேட்கலாம். வன்னியர் சார், விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான இந்த தடை இங்கிலாந்தில் நீக்கப்பட்டிருக்கிறது, எப்படி பாக்குறீங்க? இதையும் தாண்டி இந்தியாவிலும் அந்த தடையை நீக்க கோரிக்கை வலுக்கிறது, வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதை எல்லாத்தையும் தாண்டி ஈழம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தவே கூடாது என்கிற ஒரு நடைமுறையெல்லாம் இருக்கிறது. இந்த வழக்கு தமிழ்நாட்டில், குறிப்பாக இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? வணக்கம். நேற்றைக்கு இந்த அறிவிப்பு வெளியாயிருந்தது. அதாவது வந்து விடுதலை புலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த அந்த தடை நீங்கி இருக்கிறது என்ற அந்த அறிவிப்பு நேற்றைக்கு பிரித்தானியா அந்த அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2017 இந்த தடை விதிப்பதாக உள்துறை அமைச்சகம் அறிவித்திருந்தது. அதை எதிர்த்து நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தின் சார்பில் மரியாதைக்குரிய உத்தரகுமாரன் அவர்கள், அவருடைய சட்டத்தரணியர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து பிரித்தானியாவுடைய உள்துறை அமைச்சகம், அதாவது உள்துறையினுடைய செயலாளர் கூடிய அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜித் ஜாவித் என்பவருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார்கள், அனுப்பியிருந்தார்கள். விடுதலை புலிகள் இங்கிலாந்து நாட்டிலே, பிரித்தானிய நாட்டிலே, ஐரோப்பிய கண்டத்திலே எங்கேயுமே வந்து அவர்கள் வந்து பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதில்லை, அதுவே அவர்களை தடை விதிப்பது தவறு என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் உள்துறை செயலகம் அந்த மனுவை நிராகரித்து விட்டது. அதை எதிர்த்துதான் இந்த அமைப்பு, அதாவது வந்து சட்டவிரோத இயக்கங்களுக்கான ஆணையம் ஒன்று இருக்கு, அந்த ஆணையத்தில் இந்த மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேல்முறையீட்டில் நேற்றைக்கு அந்த ஆணையம் வந்து தீர்ப்பளித்திருக்கிறது. விடுதலை புலிகள் அமைப்பு எந்த பயங்கரவாத செயலிலும் ஈடுபடவில்லை, விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு நாசகர செயலையும் செய்யவில்லை, விடுதலை புலிகள் அமைப்பு இங்கிலாந்தினுடைய சட்ட அமைப்பு சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் செயல்படுகிறது என்று ஒரு 38 தீர்ப்பை அளித்திருக்கிறது. இந்த தீர்ப்பு உண்மையாகவே வந்து ஒரு மகிழ்ச்சியான வரவேற்புக்குரிய தீர்ப்பு. ஏனென்றால் அந்த தீர்ப்பில் விடுதலை புலிகள் பயங்கரவாத அமைப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் முன்னாடி வந்து ஐரோப்பாவில் வந்து அல்கொய்தா உள்ளிட்ட விடுதலை புலிகள் உள்ளிட்ட அமைப்புகள் பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதாக சொல்லிதான் அதை தடை விதித்திருந்தார்கள். இந்த தீர்ப்பின் மூலமாக ஏற்கனவே விதித்திருந்த தடை நீங்கி இருக்கிறது. நேற்றைக்கு நான் மரியாதைக்குரிய உத்தரகுமாரன் அவர்களிடம் பேசினேன் இது குறித்து என்ன, ஏன்னா அவங்க தான் வழக்கு தொடுத்தாங்க. அதனால நேற்றைக்கு அவரிடம் நான் பேசிய பொழுது அவர் சொன்னால் தடையை நீங்கி இருக்கிறது, இப்பொழுது அந்த தடை நீங்கியதற்கான ஆணையை வைத்து முழுவதுமாக ஐரோப்பா முழுக்க இந்த தடையை நீக்குவதற்கான முயற்சிகளை நாங்கள் செய்வோம் என்று அவர் வந்து கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த தடை யூரோப் முழுக்க அப்படி வந்து தடை நீங்கி இருக்கிறது, நீங்க போகிறது என்றால் உலகத் தமிழர்கள் மத்தியில் ஒரு பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கும். ஏனென்றால் 500 மேலாக ஈழத் தமிழர்கள் புலமேர்ந்து எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறார்கள். சுதந்திரமாக அவர்கள் செயல்பட முடியவில்லை, அவர்கள் மீது வழக்குகள் போடுகிறார்கள், விசாரிக்க வேண்டும் என்று விசாரணைங்கிற பேரில் அவர்களை வந்து துன்புறுத்துகிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில், இந்தியாவில் கூட விடுதலை புலிகள் என்கின்ற பெயரில் தான் இன்றைக்கு வந்து மிக மோசமாக துன்புறுத்தல் நடந்து கொண்டிருக்கிறது.
நேற்றைக்கு முதல் நாள் கூட வந்து தமிழகத்தில் தமிழக கீழ்பிரான் குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். இப்ப மிக முக்கியமான கேள்வியா இருக்கிறது, இலங்கையினுடைய இறுதி யுத்தத்தின் பொழுது அந்த மக்களினுடைய விடுதலைக்காக எழுந்த குரல்களில் ஒன்று உங்களுடைய குரல். நீங்களும் ஈழத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களோடு தொடர்பில் தான் இருந்தீங்க. இந்த சூழல்ல தடை விலக்கப்பட்டிருக்கிறது, மீண்டும் தமிழ் உணர்வு தேசியம் என்கிற ஒரு சொல்லாடல் சர்வதேச அளவில் எழுறதுக்கான வாய்ப்பு இருக்குதா வன்னியரசு? இல்ல, அதாவது மீண்டும்ங்கிறத எப்பவுமே வந்து இங்க வந்து அப்படியே வந்து நீர்புத்த நெருப்பாகத்தான் தமிழ் தேசியம் தமிழ் ஈழம் அப்படிங்கிற கொள்கை வந்து இங்க வந்து இளைஞர்கள் மத்தியிலே மாணவர்கள் மத்தியிலே இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கே தடை விதித்திருக்கிறார்கள், இந்தியாவிலே தடை இருக்கிறது. இந்த கோரிக்கையை வைத்து தமிழ்நாட்டு இந்தியாவிலும் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். நீண்ட காலமாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி வன்னியரசு. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார், விவரங்களை கேட்கலாம். ராதாகிருஷ்ணன், தற்பொழுது இங்கிலாந்தில் தடை நீக்கப்பட்டிருக்கிறது, இந்தியாவிலும் பல வழக்குகள் விடுதலை புலிகள் இயக்கத்தை தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கக்கூடாது, நீக்க வேண்டும் என்கிற குரல் வலுத்து கொண்டே இருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டவர்கள் கூட வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். இங்கிலாந்தினுடைய இந்த முடிவு இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், உங்களுடைய பார்வை என்ன? அதாவது 6/11/2019 அன்று இந்த எல்டிடிஇ ட்ரிபுனல் வந்து டெல்லியில் இருந்துச்சு இல்லையா, அந்த எல்டிடிஇ ட்ரிபுனல் இந்த தடை சரிதான் என்று ஆணையிட்டு விட்டது. November 6, 2019 அது தீர்ப்பே வந்துருச்சு. 19-24 வரைக்கும் இது தடை நீடிக்கும், இந்த தடை சரியானது தான் என்று அவர்கள் தீர்ப்பு எழுதி விட்டார்கள். இனிமேல் நமக்குள்ள ஒரே வழி அந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றம் செல்வது மட்டும்தான். இப்பொழுது UKல வந்து தடை நீக்கப்பட்டு விட்டது அப்படின்ற தீர்ப்பு நமக்கு எந்த அளவுக்கு உதவும் நம்ம சொல்ல முடியாது. காரணம், இந்த தடை அன்லாபுல் ஆக்டிவிட்டிஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் படி இந்த தடை வந்து அவங்க விதிச்சிருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் எல்டிடிஇ சிம்பத்தைசர்ஸ் வந்து தமிழீழம் என்ற பெயரில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு தவறானதாக இருக்கலாம், தவறு என்று சுட்டிக்காட்டும் அளவுக்கு இந்த வழக்கை மேலே எடுத்து கொண்டு சென்றால் ஒருவேளை நிரந்தரமாக இந்த தடை நீக்கப்படும். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி ராதாகிருஷ்ணன். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மதிமுகவினுடைய மல்லை சத்யா இணைந்திருக்கிறார். மல்லை சத்யா, வணக்கம். விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க வேண்டும் என்பதில் மதிமுக மிகவும் உறுதியாக இருக்கிறது. கடந்த காலத்தில் 2009 இலங்கையில் நடந்த இறுதி யுத்தத்தில் தமிழர்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் பல்வேறு போராட்டங்கள் நடத்துறீங்க. இங்கிலாந்து தற்பொழுது விடுதலை புலிகள் மீதான இந்த தடையை நீக்கி இருக்குது, எப்படி பார்க்குறீங்க? மதிமுக இந்த விஷயத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறாங்க, உங்களுடைய பார்வை என்ன? தமிழீழ விடுதலை புலிகள் என்பது தீவிரவாத இயக்கம் அல்ல, அவர்கள் வந்து ஒரு விடுதலை இயக்கம். தன் மக்களுக்கான விடுதலையை, தன் மக்களுக்கான உரிமைகளை பெறுவதற்கான அந்த விடுதலை போராட்டத்தில் அவர்கள் களமைத்து போராடினார்கள். ஆனால் சர்வதேச பார்வை, உலகளாவிய பார்வையில் அமெரிக்காவில் இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டதற்கு பின்னால் பொதுவாக விடுதலை அமைப்புகள் மீது தடை விதிக்கப்பட்ட போது அதில் தமிழ் விடுதலை புலிகளும் அதில் தடைக்கு உள்ளாகப்பட்டது. எனவே இந்த காலகட்டத்தில்தான் அதை உடைத்தெறிய வேண்டும், தடையை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து மறுமலை சென்றாவோட முன்னேறிய பொதுச் செயலாளர் எங்கள் அன்பு தலைவர் வைகோ அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தினார். நாடாளுமன்றத்திலும் இது குறித்து தொடர்ந்து விவாதித்துக் கொண்டு வந்திருந்தார். இந்த நிலையில்தான் கிரேட் பிரிட்டன், எப்பொழுதுமே அவர்கள் கிரேட் என்று சொல்லும் விதத்திலேயே கிரேட் பிரிட்டன் நம்முடைய தமிழுடைய நெஞ்சத்தில் பால் வார்ப்பதை போன்று ஒரு மகிழ்ச்சி தழுவுகின்ற இந்த செய்தியை தமிழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கியிருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று, வரவேற்பு ஒன்று. எனவே தொடர்ந்து இந்தியாவும் இதை முன்மாதிரியாக கொண்டு தமிழ் விடுதலை புலிகள் மீதான அந்த தடையை நீக்குவதன் மூலம் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கான அந்த பரஸ்பர நம்பிக்கைகள் மீண்டும் முளைவிட்டு அது ஒரு புதிய விடியலை நிச்சயம் தரும். இன்றைக்கு இருக்கின்ற காலகட்டத்தில் சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு, பாகிஸ்தானுடைய அண்டை நாடுகளுடைய மிக பயங்கரமான இந்த சூழலில் நம்முடைய எல்லை பாதுகாப்பதை, இந்தியாவுடைய எல்லைகளை பாதுகாப்பதில் தமிழ் விடுதலை புலிகள் எப்படி இருந்தார்கள் என்பதை கடந்த காலத்தினுடைய படிப்பினைகள் மூலமாக அறிந்து கொள்ளலாம். என்றைக்கும் சிங்களவன் இந்தியாவுக்கு நண்பனாக இருந்ததில்லை. அவன் பாம்புக்கு தலையையும் மீனுக்கு வாலையும் காட்டுகின்ற அந்த விலாங்கு மீன் அரசியலை செய்து கொண்டிருக்கின்ற சிங்களவனுடைய எண்ணத்தை அரசுகள் வெளிவிவகாரத்துறை புரிந்து கொண்டால்தான் அது சிறப்பாக இருக்கும். எனவே இந்திய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாற்றி
தமிழ் விடுதலை புலிகளுக்கான அந்த தடையை நீக்கிட வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துடைய எண்ணமாக இருக்கிறது. நிறைவேற்றி சத்யா, சட்ட ரீதியிலான பல்வேறு போராட்டங்களை பல்வேறு நடவடிக்கைகளை நீங்க முன்னெடுத்திருக்கிறீங்க. இந்த விஷயத்துல அடுத்த கட்டமாக மதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது? உங்களுடைய பொதுச் செயலாளர் இதில் அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குதா? தலைவர் வைகோ அவர்கள் ஏற்கனவே இது குறித்து நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல சட்ட போராட்டங்களை அதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஸ்பெஷல் ட்ரிபியூனலில் தலைவர் வைகோ அவர்கள் வைத்த வாதங்களில் எங்கெங்கெல்லாம் விடுதலை புலிகள் மீது தடை நீக்கப்பட்டிருக்கிறது அவையெல்லாம் இணைத்து தன்னுடைய அஃபிடேவிட்டில் அவர் மனுவாக பதிவு செய்தார் நீதிமன்றத்தில். இப்பொழுது பிரிட்டன் இங்கிலாந்து அரசும் நீக்கியிருப்பதை தன்னுடைய வாதங்களில் வைத்து நீதி வேண்டு மீண்டும் நீதிமன்றத்துடைய கதவுகளை தட்டுவார். எனவே தொடர்ந்து தமிழ் விடுதலை புலிகளை கொள்கை அளவில் மட்டுமல்ல உறுதியாக எந்த காலகட்டத்திலும் ஆதரித்து வருகின்ற மறுமலை திமுக இதில் தொடர்ந்து அவருடைய விடுதலைக்காகவும் அந்த மக்கள் மீதான அந்த விடியலை உருவாக்குவதற்காகவும் மறுமலை திமுகவும் தலைவர் வைகோவரும் தொடர்ந்து களமமைத்து போராடுவோம் என்பதில் இந்த மாற்றுக்கருத்து இடமில்லை. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சிகள், டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.